என்னை பொறுத்த வரைக்கும்னா, இன்றைக்கி நடைமுறையில் சமூகத்தில் என்ன சீரழிவு நடக்குதோ அதை சீர்திருத்தத்துக்காக யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பான கலைஞர், கலைஞர் பொறுப்பான இயக்குனர், பொறுப்பான ஒரு படைப்பாளி. 1950 நடந்த கதை, 1940 நடந்த கதை, 1935 நடந்த கதை, அப்போ எப்போ நடந்த ஒரு பிரச்சனை இப்போ சொல்லி புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்புனா அது நல்ல படைப்பாளிக்கு படைப்பாளி இருக்க முடியாது. பீரியட் ஃபிலிம் கூட வேறு வந்துச்சு 1947 அப்படின்ட்டு, அப்போ சுதந்திர காலகட்டத்தில் நடந்த கதை எடுப்பாங்க. ஹீரோண்டி கட்டபொம்மன் எப்போ நடந்த கதை தான். கப்பலோட்டி தமிழன் எடுத்தாங்க, அது எப்போ 1940 30 நடந்த கதை தான். இதுதான் எப்போ நடந்த கதையை வரலாறு மக்களுக்கு சொல்கிறது தான் பீரியட் ஃபிலிமாக இருக்க முடியும். இப்போ இது ஒன்று சொன்னால், இப்போ புது பிரச்சனை கிளம்பும்னா அது சொல்லக்கூடாது. அந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அவன் தான் நல்ல கலைஞன், அவன் நல்ல படைப்பாளி. எல்லாம் அணைஞ்சு போச்சு, கொஞ்சம் ஒன்று நெருப்பு இருக்குது, அப்புறம் என்ன ஒன்று நல்ல மனுஷன் என்ன பண்ணுவான், அது தண்ணி ஊற்றுவான். கெட்ட நல்ல ஒன்றுவான், மண்ணை ஊற்றுவான், பெட்ரோல் ஊற்றுவான். நீ பெட்ரோல் ஊற்றுறியா தண்ணியை ஊற்றுறியாங்கிறது தான் பிரச்சனை. இவர் தண்ணி ஊற்றுறார் சார். ரஞ்சித் இது பற்றி தெரியக்கூடாங்கிறக்கா தண்ணியை ஊற்றுறார். இதில் வந்து நம்ம வந்து ஒரு என்னை பொறுத்தருக்கும் இந்த மேடையும் சரி இந்த படமும் சரி ஒரு ஜாதிக்குள்ளே அடங்கிடக்கூடாது. இது இந்த இளைய தலைமுறை, இப்போ உள்ள தலைமுறைக்கான படம் இது. எதுக்கு ஒரு ஜாதி விஷயங்கள் அது தருதலை, அது இது தலைமுறைக்கான படம். நம்ம வீட்டு பொண்ணுங்க பொண்ணுங்களை ஒருத்தன் சீரழிச்சான்னா என்ன கோபம் வரும், அந்த கோபம் வரும் அந்த படத்தை பார்த்து. இதென்ன செய்தியா, இதென்ன இது எங்கேயோ நடந்த நிகழ்ச்சியாக சொல்லியிருக்காரு. நம்ம வீட்டில் நடந்த என்ன கொதிப்பு வரும், நம்மளுக்கு எவ்வளோ வேகம் வரும். நம்மளுக்கு பொண்ணு ஒருத்தன் நான் ஏமாற்றி பணத்துக்காக ஏமாற்றி சீரழிச்சானா கோவம் வராதா, அந்த கோவம் வரும் சார் அந்த படத்தை பார்த்து. இவர் கதையை சொல்லிக்கிருக்காரு கேட்டுட்டு பொழுது கதையை சொல்லிக்கிட்டு இருக்கு கேட்டு போகிறதுக்கு அவருக்குள்ள ஒரு ஒரு வேகம். சிலருக்கு இப்போ தெரியலாம் அது என்னடா அவங்க இந்த ஜாதியா அந்த ஜாதியா எந்த ஜாதி சார், இது மனித ஜாதி சார், மனித ஜாதி, இது மனித ஜாதிக்கான படம் இது. யாரோ சொல்லு பார்ப்போம், ஒரு பார்க்கறோட பொண்ண ஒருத்தன் ஏமாற்றி ட்ராமா பண்ணி சீகரிக்கலாம் சரியா சரி இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். நாட தலை சொன்ன எதுக்கு ஜாதி முத்திர குத்திரிய உங்க போகுது. நான் சொல்கிறேன் நாடக காதல் பண்ணுறது ஒன்று தான், ஒரு பொண்ணை கற்பழித்து சீகரிக்கணும் ஒன்று தான் சார், ரெண்டு ஒன்று தான் சார். நாடக காதல் தப்பிச்சுனோடனே இவன் எந்த ஜாதியாக இருப்பானோ, இவன் எந்த ஜாதியாக இருப்பானோ பாதிக்கப்பட்டவன் தான் சார், அதுக்கு வேதனைப்படுவான். நான் ஜாதி சொல்ல எந்த ஜாதிக்காரன் இருந்தாலும் சரி, அவன் ஒரு பொண்ணை ஏமாத்தினானா அவன் மனித ஜாதி இல்லை, அவன் மிருகம் எவனா இருக்கட்டும்.